உன்னால் முடியும் நண்பா உன்னால் மட்டுமே முடியும் திஸ் இஸ் கணிதம் கடினம் இல்லை மேக்ஸ் இஸ் நாட் டிஃபிகல் நீங்க வந்து எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் எக்ஸ் தி இனிக்வாலிட்டி பை பை டூ லெஸ் ஆஃப் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் லெஸ் பை ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது எந்தோட எக்ஸ் வேல்யூக்கு இந்த இனிக்வாலிட்டி வந்து என்ன ஆகும் மெய் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ கொடுத்துருக்க இனிக்வாலிட்டி அப்படி எழுதிக்கலாம் பை பை டூ லெஸ் தென் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் லெஸ் தென் பை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த காசு இன்வெர்ஸ் நான் என்ன பண்ணுறேன் எனி ரெண்டு பக்கம் ஒன்று மூணாயிரம் என்ன ஆயிரும் காஸ் இன்வெர்ஸ் இருந்தால் ஒன்று என்ன ஒவ்வொன்றாயிரும் காசாக மாறிடும் அப்போ டூ லெஸ் தென் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் லெஸ் தென் காஸ் பைன்னு மாறிடும் நம்ம இதெல்லாம் மனப்படமா தேவையில்லை ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த சர்க்கிளை பற்றி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் சரியா இந்த சர்க்கிள்க்கு என்ன பண்ணுறோம் ரேடியஸ் வந்து ஒன்றுன்னு வச்சுட்டோம்னா இந்த பாயிண்ட் என்ன இருக்கும் ஒன் கமா ஜீரோ இந்த பாயிண்ட் ஜீரோ கமா ஒன்று இந்த பாயிண்ட் மைனஸ் ஒன் கமா ஜீரோ இந்த பாயிண்ட் ஜீரோ கமா மைனஸ் ஒன்று அப்போ இந்த இதோட ஆங்கிள் பார்த்தோம்னா இது ஜீரோ டிகிரி இது வந்து நைன்டி டிகிரி இது ஒன் எயிட்டி இது டூ செவன்ட்டி அப்போ எக்ஸோட பாயிண்ட் வந்து காசோடய பாயிண்ட் காசு தீட்டா ஒய்யோட பாயிண்ட் வந்து சைன் தீட்டா இப்போ நமக்கு என்ன வேணுன்னா காசு நைன்ட்டி டிகிரி வேணும் அப்போ காசு நைன்ட்டி டிகிரின்னா நைன்ட்டியில் இருக்க எக்ஸோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்போ என்ன ஆயிடும் 0 லெஸ் than த்ரீ எக்ஸு மைனஸ் ஒன் லெஸ் தென் அடுத்து காசு ஃபைவோட வேல்யூ cos ஃபைவ்னா எதிர்த்து ஒன் எயிட்டி அப்போது ஒன் எயிட்டியில் இருக்க எக்ஸோட வேல்யூ தான் cos வேல்யூ அப்போ என்ன வரும் மைனஸ் ஒன்று அதனால் இந்த சர்க்கிளை நீங்கள் நான் வச்சிட்டீங்கன்னா நீங்கள் எந்த டிகிரியும் நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல மனப்பாடம் பண்ண தேவையில்லை நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்து ஆயிரும் ப்ளஸ் ஒன் ஆயிரும் அப்போது ஒன் இஸ் லெஸ் தென் த்ரீ எக்ஸு இந்த பக்கம் ஒன்று வந்துச்சுன்னா என்ன ஆயிரும் ப்ளஸ் ஒன் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் என்ன ஜீரோ சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸை த்ரீ எந்த போய் கொண்டு வந்தோம்னா என்ன ஆயிரும் ஒன் பை த்ரீ லெஸ் தென் எக்ஸு லெஸ் தென் ஜீரோ பை எழுத்திங்க என்ன ஆயிரும் ஜீரோ ஆயிரும் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனலாக கிடச்சிருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை த்ரீ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ அப்போ இதோட லிமிட் பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்குது அதாவது எக்ஸோட வேல்யூ ஜீரோ கம்மா ஒன் பை த்ரீ அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கோ நமக்கு என்ன இருக்குது லெஸ் தென் லெஸ் தென் இருக்குது லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு வந்தால் என்ன பண்ணுறோம் க்ளோஸ் ப்ராக்கெட் போடுறோம் அப்போ இதோட எக்ஸோட வேல் வந்து ஜீரோலேருந்து இருந்து ஒன் பை த்ரீக்குள்ளே இருந்தால் இது என்னவாக இருக்கும் ஹோல்ஸ் இருக்கும் சரியா மெய் ஆகும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடலாம் சொல்லிடலாம் ரொம்ப ஈஸியான சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீட்டா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அதுவரை வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் இன்சன்ட் தேங்க்யூ